கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பணத்துக்காக வேண்டி மருந்தெல்லாம் வச்சு, பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம், ரசாயன உரங்கள்லாம் பயன்படுத்துறது, கெமிக்கல்லாம் பயன்படுத்தலாம் சரியா? கேட்டு ஒரு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் தப்புன்னு இல்லை. ஆனால் விவசாயிகிட்ட போய் நம்ம தப்புன்னு சொல்லிட்டோம்னா அந்த அந்த கொஞ்சம் நஞ்ச சம்பாதியத்தில் வயலில் வயிற்றுல வச்ச மாதிரி ஆகிடும். அப்படி தானே? பின்னாடானா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மரபுவழி மாறாத உணவுகள் அப்படின்னு விற்கிறாங்க. பார்த்துக்கிறீங்களா இப்போ எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் ஃபுட்டு, அது மருந்தெல்லாம் கலக்காமல் செஞ்சுங்கிறோம். யாரெல்லாம் அதை வாங்குறீங்க? உண்மை தானே அது? இல்லை, செய்கிறவங்களை பற்றி நான் வேகலை வாங்குகிற உங்களை தான் கேட்டேன் நான். இப்போது நான் வந்து மருந்து அடிக்காத ஒரு அரிசி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வாங்குறேன். அது எப்படி மருந்து இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓ, ஆர்கானிக்கு அது பேர் இல்லை, ஆர்கானிக்னு ஒரு வேர்டு ஒன்று வச்சுக்கிறேன். இயற்கை உரம் அது பேர் வந்து ஆர்கானிக்கா? பூச்சி மருந்துலாம் அடிக்கணும். ஒருத்தர் விவசாயம் பண்ணுறார், நெல் போட்டார், இல்லை ஏதோ விவசாயத்துக்காக இப்போ காதிகறிலாம் போடுறாரு, பூச்சி மருந்து அடினா அதுவே சாப்பிட்டு போயிடும் எல்லாத்தையும். அப்படி தானே? எண்டோசல்ஃபான் நிறைய பூச்சி மருந்துங்கிறது எனக்கு தெரிஞ்சது. எண்டோசல்ஃபான் சொல்கிறேன், இப்போ நிறைய வந்துருச்சு மார்க்கெட்டில், நிறைய அவைலபிள் ஆயிடுச்சு. இதெல்லாம் அச்சு பூச்சிங்களை தீர்த்தாமல் எப்படி? இன்னொரு பக்கம் இருக்குது, மகரந்த செயற்கையெல்லாம் நடுங்கன்னா பூச்சி வேணும். காய்ங்க வரும்போது தான் எதுவும் தவிர மகரந்த செயற்கையெல்லாம் வாங்கணும். இன்னொரு, அந்த பூச்சியும் தாண்டி வளர்கிற காய்கள் தான் நல்லாயிருக்கும். அந்த பூச்சியெல்லாம் சாப்பிட முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்குது இல்லை, அந்த காய் நல்லாயிருக்கும். இப்போ அப்படி இல்லை, பூச்சிங்களை சாப்பிட்டோடனே காய்ங்க சரியாகுதா இல்லையா? முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீரியமான விதைகள் இல்லை. விதைகள் எப்படி இல்லை? வீரியமான விதைகள் இல்லை. ஒரு விவசாயி விதை, அப்போல்லாம் விதையே அவர் தான் உற்பத்தி பண்ணுவார். விதையே எப்படி இருக்கும் அப்படின்னா, விவசாயி தான் உற்பத்தி பண்ணுவார். அது வந்து ஒரு சோதனை சாவடியில் போய் வாங்கிட்டு வர மாட்டார், இல்லை அரசாங்கத்துக்கிட்டேருந்து வாங்க மாட்டார். அப்போல்லாம் விதையெல்லாம் விற்கிறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு நிறுவனம்லாம் இல்லை, நிறுவனங்களோ இல்லை அதுக்கான அரசு சார்ந்த, இப்போ அரசு சார்ந்த விஷயங்களாக வச்சுன்னுக்கிறதுலாம் நிறுவனங்கள் தான். அப்போது நீ பண்ண ஃபெர்டிலிட்டி அங்கே போய் வாங்குற சே அப்போது பொருளுங்க எல்லா விதையுமே மறுபணு மாற்றப்பட்ட விதைகள் தான் இருக்கும். நீங்கள் போட்டால் நிறைய காய்க்கிற மாதிரியான விதைகள், ஈஸியாக முளைக்கிற மாதிரியான விதைகள், உங்களுக்கு நிறைய பலன் தரக்கூடிய விதைகள்னு ஒன்று. விவசாயி ஏமாற்றப்படுறாரு. விவசாயி ஏமாற்றப்படுறாரா, நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுறாங்கன்னா, நாட்டு மக்கள்லாம் ஏமாந்துட்டாங்க. இப்போ யாரை ஏமாத்துறாங்க அப்படின்னா, விவசாயி ஏமாத்துறாங்க. விவசாயி ஏமாந்துட்டார், விவசாயி என்ன ஆகிட்டார், ஏமாந்துட்டார். ஏன்னா அவர் அறுவடை பண்ணுற அளவுக்கு காசு வரல. நீங்கள் வந்து காரில் போய் அவர்கிட்ட அரிசி கேட்குறீங்க, அவர் விற்கிற அவர் வந்து பாவம் செருப்புடையும் இல்லாமல் விற்றுக்கிறார். நீங்கள் எப்படி வாங்குறீங்க? காரில் ஷாப்பிங் மால் போயின்னுக்குறீங்க, அவர் எப்படிங்கிறாரு? செருப்பு, அதாவது உன் பசி தாகத்தை தீர்த்து வைக்கிறவருக்கு செருப்பு இல்லை. நீங்கள் அவர்கிட்ட பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்ற, நீங்கள் கார் வாங்கி போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுவார் அவர்? அவருக்கு அவசரவசமாக என்ன வரணும்? அட்லீஸ்ட் வாழ்கிறதுனாச்சும் காசு வேணும். என்ன பண்ணுவார் அப்பா? கொடுக்குற விதையை போட்டு அதில் அறுவடை பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாரே தவிர, அவர் நல்ல பொருள் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். ஆல்ரெடி உங்களை ஏமாற்றிட்டானுங்க. பேண்ட் சர்ட்டை போட்டுக்கிறது, ஷூ சாக்ஸ் போட்டுக்கிறது, காரில் போட்டு தான் வாழ்க்கைன்னு ஏமாற்றிட்டானுங்க. நீங்களும் ஏமாந்துட்டீங்க. மேக்கப் பண்ணிக்கிறது, பவுடர் பூசிக்கிறது, லிப்டிக் பூசிக்கிறது, இல்லை ஸ்டைலாக இருக்குது, காரில் போகிறது, இதுதான் வாழ்க்கைன்னு ஆகிட்டோம். நிறைய பேர் வேலைனாக்கா ஆஃபீஸ் வேலை, வீட்டில் போய் எங்கன்னா போய் சேரில் உட்காந்துட்டு ஏந்து வர்றது தான் வேலைன்னே நினச்சிக்கிறான். யாருக்கு என்ன வேலை இல்லைன்னு தெரியத்தில்ல. சுற்றி புலி இல்லை கடப்பாறை கோடாரி இதெல்லாம் இல்லை. ஏன்னா தகவல் தொழில்நுட்பம் தான் பெரியசுன்றான். வாழ்க்கையில் மனுஷன் முன்னேறணும் அப்படின்னா என்னடான்னா, அவனால் அவனுக்கு என்ன முதல் முக்கியமான கருவி அவனுக்கு வேணுமா? தகவல் தொழில்நுட்ப கருவி தான் வேணும். ஒருத்தர் ஒருத்தருக்கு கருத்து பரிமாறிக்கிறதுக்கும் மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிறதுக்கும் தான் எல்லாருக்கையிலும் ஃபோன் இருக்குது. அப்படி தானே? எல்லாருக்கும் நெல் எப்படி வருதுன்னு தெரியும் நினைக்கிறீங்க? தெரியாது. எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் ரிஃப்ரெஷ் பண்ண தெரியும், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண தெரியும், உள்ளுக்கிற உள்ள ஆப்பெல்லாம் என்னென்ன ஆப் போடணும் போடாதுன்றதெல்லாம் தெரியும், எந்த கேம்லாம் கயிறுதுன்னு தெரியும்.
காசு வாங்குறது எப்படின்னா தெரியும், இப்படி தான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம், இல்லைனா டேட்டாலாம் என்ட்ரி பண்ணி வச்சுக்கணுன்றது தெரியும், தகவலெலாம் வச்சுக்கணும், திரும்ப அந்த தகவல் ஒன்றுக்கு அனுப்பணும், ஒருத்தர் தகவல் தெரிஞ்சு வச்சு நம்ம வாங்கணும், இப்படி தான் தெரியும். நமக்கெல்லாம் வயிறு இது சாப்பிட்ணுன்னு தெரியாது, சாப்பிட்டா தான் வாழ்வுன்றதுலாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எப்போனா பர்கர் பீஸா வாங்கி சாப்பிட்டு போய் நம்ம இது வச்சுக்கிறான், அது ஒன்றும் மேலே அங்கேருந்து அத்தனை வரத்துன்ட்டு. ஸோ நம்மளாம் ஏமாந்துட்டோம், நம்ம போய் விவசாயம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அவர் ஏமாற்ற முடியாது, ஏன்னா அவர் என்ன நிலத்தில் இருந்தால் தானே. ஸோ இருபது நிலத்தில் எடுத்து போய் வெடிகுண்டு செஞ்சு மிச்சமான மருந்துகளெல்லாம் எடுத்து போய் நிலத்தில் போடுறான்ட்டோம், அந்த உப்பை கரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறான்ட்டோம், தண்ணி ஊற்றின உடனே விதைய போடுறான்ட்டோம், அது முளைக்காதுன்னு உடனே என்ன பண்ணுது, அவன் வச்சுக்கிற வேலை என்ன பண்ணாது, முளைக்காது. அப்போனா அந்த அந்த மருந்தையும் கிராஸ் பண்ணி வளரக்கூடிய விதையை கையில் வச்சுக்கணும், அதுக்கும் யாரில் தான் வரணும், அவன் நம்மக்கிட்ட தான் அவனை விதையெல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் வச்சுன்னுக்கூடாதுன்னு இருக்குது, மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கிறான். சொல்லாமல் அவங்ககிட்ட இருந்து விதையை வாங்கி போடணும், அது வந்துச்சுனாக்கா பூச்செல்லாம் வரும், அதை சொல்லி கொடுப்பான், அதை என்ன பண்ணான் வாங்கணும். இதுக்கு வர அவனுக்கு மானியன்ற பேரில் ஏமாத்துறது, வேறு என்ன பண்ணுவாங்க அவனை மானியட்டு. யாரோ ஒன்று ரெண்டு பேர் ஜீவன் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து உண்மையாக செய்கிறாங்கன்னு சொன்னால், உண்மையாக செய்கிறவங்க ஆர்கானிக்னு சொல்லி விற்கிறாங்கன்னா அது பேர்லேயே கூட இப்போ ஏமாத்துறதுக்கு நாளுங்க ஆகிட்டான். இப்போ நிறைய ஆர்கானிக் ஷாப் போட்டுருவான், எங்கே அவன் அவனை விவசாயம் பண்ணுங்கிறான்னு கேட்டால் இல்லை, அவனை யார் தான் ஆர்கானிக் ஷாப் வச்சுங்கிறவர் தான், அதுவும் அவர் அவன் விவசாயி சொல்லாத விஷயத்தெல்லாம் இவர் சொல்லுவார், இதில் அப்படி இருக்குது இதில் இருக்குது. மெயினாக ஆண்மை பெருகுன்றவர், மருடுத்தன்மை போகும், ஆண்மை பெருகும், ஆரோக்கியமாக இருப்பேன்னு உடனே அவுட்டு வந்து சின்ன தூக்கி சாப்பிட வேண்டியது தான். அது உண்மையாக பொய்யான நமக்கு தெரியாது. கல்லெண்ணெய், செக்கெண்ணெய், என்ன நாட்டு செக்கெண்ணெய், மரச்செக்கெண்ணெய், இது மாதிரிலாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க, செக்கெல்லாம் பண்ணி விற்றுனுக்குறாங்க அப்படிலாம் சொல்லி வச்சுனுக்குறாங்க. இப்போ இந்த வந்து என்னை வந்து கேள்வி கேட்குறாரு, இப்போ நான் பூச்சி மருந்து அடிக்கிறது சரியா தப்பா, அநியாயத்துக்கு தப்பு தப்பாக செஞ்சு விட்டு பாவம் அந்த விவசாயி வந்து கேட்குறாரு. இப்போது அவருக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துச்சு, ஏன்னா பூச்சி மருந்தெல்லாம் வச்சு விற்கிறோமே, இதை சாப்பிட்டா நிறைய பேர் சாகுறாங்களே, அப்போது மனிதாபிமானம் உள்ளவன் அங்கே தாங்கிறான். நாம் என்ன யோசிக்கவே இல்லைன்னா, இதை சாப்பிட்றோமே இதை செய்கிறோம் எப்படிங்கிறான்னு யோசிக்கவே இல்லை. எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டு செத்தும் போட்டு அவன் பேரை மனப்பாடம் வந்து போட்டோ வச்சு நாங்கள் அங்கங்கே மாட்டி திஞ்சுன்னு இருக்கிறோம். பூமி ஈர்த்தான்னா ஏக்க கட்டி நமக்கு என்ன வந்தது, ஈர்த்தவன் பேர் எல்லாரும் பற்றி வச்சுக்கிறீங்க. பூமி ஈர்க்குதுன்னு சொன்னவன் பேருண்ணா எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படித்த ஒரு குழந்தைக்கு தெரியும் ஈர்ப்பு விதி, புவியீர்ப்பு சக்தி இருக்குதா இல்லையா, இது யார் கண்டுபிடிச்சாரே, நெல் கண்டுபிடிச்சவரே, பனானா சாப்பிட்றல வாழ்ப்பழம் அதை கண்டுபிடிச்சாரே, தெரியாது. கொடியும் புளி அநியாயத்துக்காக ஓடு, அதை வச்சு உள்ளுக்கிற புளி இப்போ வாயில் வச்சா கண்ணு மூஞ்செல்லாம் சுருக்கிறதா இருக்குது, அதை சாப்பிட்லாம் கண்டுபிடிச்சான் அவன் பேர். அப்போ இதை கண்டுபிடிச்சவன் பேரெல்லாம் இல்லை, ஆனால் பூமி ஈர்த்தா கட்டினா ஈர்த்தாலு கட்டி நம்ம என்ன பண்ணியிருப்பான், நாய் பூனை சிங்கத்துக்கெல்லாம் பூமி இழுக்குது போதுன்னு தெரியும், ஆனால் அதுவும் சாப்பாடு சாப்பிடும், அதுவும் என்ன பண்ணால் சாப்பாடு, இது சாப்பிடக்கூடிய பொருள், இது சாப்பிடக்கூடிய பொருள், என்ன பண்ணதுக்கு எல்லா செடியும் போய் கடிக்காது, ஏன்னா அந்த வாசனை அந்த அது அதெல்லாம் பிடிக்காது, அந்த செடி கடிக்கும் போதே அந்த நாத்தம் அந்த துர்நாற்றங்கள் வரதுனால இதை நம்ம சாப்பிடுறது என்ன பண்ண அதை விட்டு போயிடும். உங்க கடிக்கும் இலையை விழுங்கக்கூடிய அளவுக்கு டேஸ்ட் இருக்குது, பசுறு வாசனை மட்டும் தான் அப்படின்னா கடிக்கும் இலையை, நான் எலி இலையெல்லாம் கிடைக்கும் பார்த்துக்கிறீங்களா, அரளிக்காய் எந்த எந்த இதுவுமே கிடைக்காது, ஆனால் அதை கூட சாப்பிட்றது ஒரு பூச்சி, இது அரளிக்காய் விதை இருக்குதுல்ல அதை சாப்பிட்றதுக்கு, எட்டி பழத்தை யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதை அதில் ஒரு பூச்சி போய் அந்த பூச்சி அதையும் சாப்பிடக்கத்தனுக்கு பூச்சிங்க இருக்குது, புளியம்பத்தை சாப்பிடக்கத்தனை பூச்சிங்க. அப்போ ரொம்ப பில்லியண்ட்டானவங்களாம் சின்ன தக்குறாங்க, பயங்கர பில்லியண்ட்டுங்களாம் எப்படிங்கிறாங்க, கடவுள் பச்சை இல்லைன்னா ரொம்ப சின்னாங்க, அவங்க வந்து இப்போது சொத்து தரலாம் அவங்களெல்லாம் சாவிச்சுன்னு வச்சுக்கணும், நம்ம நிம்மதியாக இல்லை நம்ம வச்சுங்கிறோம், தேடி வந்து தோட்டத்தில் வித போட்டுதான் வந்து சாப்பிடணும்னு தெரிஞ்சுனா அது எவ்வளோ பெரியாலாம் இருக்கும். அப்போ அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கோ அது வேறு மாதிரியே செய்யறதுக்கோ நம்ம என்ன பண்ணல தெரியல, ஊடு பயிரெலாம் போடுவான், வேப்பில் வேப்பெண்ணெல்லாம் போடுறது, சாம்பல் சாதாரணமாக சாம்பல் தெளித்து விடுறது, சுற்ற வரட்டி இருக்குதுல்ல அதை பவுட்ரு பண்ணி தடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க, பூச்சி அப்போயும் வந்து அழிச்சிக்கிறதுக்காக பண்ணிடுறாங்க. நீ நாகரிக வளர்ச்சியில் பூச்சி மருந்து கண்டுபிடிச்சா அடிக்கிறாங்க, விவசாயிகிட்ட போய் என்ன சொல்லலையே பூச்சி மருந்து அடிக்காத இந்த விதையை விதைக்காதுன்னு சொல்ல முடியாது, ஏன் ஏற்கனவே கடன் வாங்கி சாவுக்கு தெரியாது தயாராகிறான், அவங்ககிட்ட போய் இதையும் செஞ்சால் என்ன பண்ணுவான், இருக்கிட்டே வச்சுட்டு இருக்கிறவன் பூரா பயலும் இடத்த விற்று விட்டு அவன் விற்றுவிட்டான், வாங்கின பையன் அத்தனை பேர் வேலைக்கு தான் செடியை வச்சுக்கிறான், லேவுட்டை போட்டு கள்ள போச்சுட்டான், ஜெயலலிதான் ஒருத்தர் வந்து அவங்க ஏதோ ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க இதெல்லாம் முறைப்படுத்தணும்னு சொன்னவொடனே ஒன்றும் இல்லாமல் மோசமாகிடுச்சு, இப்போ ஃப்ளாட்டாகவும் ஆகாமல் பயிராகவும் பண்ணாமல் அப்படியே கெடுக்குது, தண்ணிங்கெல்லாம் பாதுகாப்பாக தண்ணி ஓடுனுக்கிற இடத்துலலாம் காலேஜ் ஸ்கூல்னு கட்டி விட்டானுங்க,
கோயில் மானிய நிலங்கள்லாம் எதுடா குத்தி வச்சாங்கன்னா விவசாயம் பண்ணி அதுலேருந்து வர காசு எடுத்து கோயில் நடத்தணும்னு சொல்லி வச்சானுங்க. எல்லாத்தையும் சுற்றுலாத்தலமாகிட்டானுங்க. இவன் வந்து இந்து விரோதி கட்சின்னுங்கிறான், அவன் வந்து திராவிட மாடல்ன்றான். இது மாதிரி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பண்ணி நம்மள என்ன பண்ணுறானுங்க, குழப்பி கும்மி வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூணு கண்ணு மீடியெல்லாம் பிரிங்கி போய் உட்காந்துக்கிறோம். அப்படித்தானே ஒருத்தன் அந்த கட்சிக்காரனே சொல்லிக்கிறான், முதலமைச்சர்னா பெரிய ஆள் இல்லை, எதிர்கட்சியாக இருக்கும்போது முதலமைச்சர்னா நீ ஒன்றும் பெரிய ஆளுகளை, நீ தான் முதல் வேலைக்காரன்னா. இப்போ நீ இவனும் முதல்ல இவன் முதலமைச்சர் ஆகிட்டான், இவனும் யார் தான் அது திருப்பி வர போடுறான், பழுசு ஓல்ட் இஸ் கோல்டுன்னு வந்து போடுறான். இப்போது சுற்றி சுற்றி என்ன நடக்குதுன்னா இவங்களுக்கு திட்டங்கள்லாம் திருப்பி திருப்பி வாட்டினுக்கிறான். நாம் ஏமாற்றப்பட்டுக்கிறோம், நான் என்ன ஏமாற்றி போயணும்னு வர கற்றுக் கொடுக்குறோம். ஸ்கூல்லாம் எதுடா படிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஏமாத்தத்து எப்படின்ட்டு. ஒரு இன்டர்வியூ போனோம்னாக்கா அந்த அங்கே உட்காந்துக்கிற மூணு பேரை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவனை வந்து திருப்தி ஆகணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோட்டு போடணும், டை கட்டணும், பெல்ட்டை போடணும், நிமித்தி நிற்கணும்ன்ட்டு. அப்படி தானே? ஆனால் நிலமகள் மட்டும்தான் நீ எதையும் கைட்டி போட்டு வாடணும். நீ கோட்டு போட்டாலும் கோட்டு போட்டாலும் விதை போட்டால் என்ன பண்ணா முளைக்கும். எந்த ஜாதிக்காரன் மொதல் விலை போட்டாலும் முளைக்கும். நிலத்தில் வந்து இவர் நாய்க்கர் போட்டார், இவர் செட்டியார் போட்டார், நிலம் என்ன சொல்லலாம் சொல்லவே சொல்ல, அது விதைச்சா என்ன பண்ணால் முளைக்கும். நாங்கள்லாம் நாய்க்கிறோங்க, நாங்கள் போட்டோம் மொழி அந்த ஆள் போட்டால் என்ன பண்ணாத முளைக்காதுன்னு நிலத்துக்கிட்ட என்னன்னா சொல்லி கொடுத்து போகிறேன். ஆமாம், அதுலேயே பத்து பொருண்டி அதுக்கு எதனா சட்டம் கட்டம் போட்டேன் கூட போட என்ன பண்ணுறான் முளைக்கி வச்சிடும். அப்போ அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறது, பூச்சி மருந்து அடி அடிக்காதுன்னு கவனமாக இருக்கணும். நல்ல தரமான உணவுகளை உற்பத்தி பண்ணி தரமான விலைக்கு விற்கிறதுக்கு அவருக்கே தெரியும்னாக்கா யாருக்கே, விவசாயிக்கே தெரியும்னா பூச்சி மருந்து அடிக்க தடிக்கிறதுலாம் என்ன பண்ணுவார், இந்த கேள்வியே கேட்க மாட்டார் இல்லையே. தங்கம்லாம் என்ன விலை விற்கிது, ஒன்றுத்துக்கு உதவ தங்கம் சாப்பிட்ருவே பிஸ்கெட்டுன்றான், கடிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு 10 கிராம் பிஸ்கெட் வாங்கி கடிப்பீங்க, பார்லிஜி இல்லை வித்தியானே எந்த கருமத்தையும் பிஸ்கெட் வாங்கினா பண்ணலாம் கடிக்கலாம். கோல்டு பிஸ்கெட் வாங்கி பார்க்க கூட பார்த்து தான் இருக்கணும் கச்சேரியும், நீயும் பார்த்துருப்போம், உங்கள் தாத்தா பார்த்துருப்பாரு, பேரனும் பார்ப்பான். அது என்னது தான் அது பார்க்குற பொருள், சாப்பிட்ற பொருள் அது இல்லை. அதுக்கு அநியாயத்துக்கு விலை வச்சுக்கிறான், ஏன்னா காலத்துக்கும் இருக்குல்ல, காலத்துக்கும் இருக்கும், ஆனால் என்ன பண்ணாது இது பயன் தராது. ஆனால் பயன் தருன்ற நினப்பில் வச்சுக்கிறோம், அதெல்லாம் நினப்பினால மட்டும்தான் பயன் தரும், நிஜம் அது கிடையாது. ஒரு கவலை சோறு இல்லைன்னா மூணு வேலை சோறு இல்லைன்னா காதெலாம் அடிச்சுன்னு விடும், காலமாக கண்ணுங்கன்னெல்லாம் இருந்துடும், செவிக்கு உணவில்லாத போது வயிற்று கீழே போடலாம் சொல்லி வச்சுக்கிறாரு, அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஒரு ஒரு யோகி நாதத்தோடு இருக்கணும்னா கூட அவன் சோறு வேணும், தன்னுணர்வோடு இருக்கும்போது தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுருக்க முடியும். ஒரு வேலைனாச்சும் சாப்பிட்டாகணும், ஒரு வேலை தான் சாப்பிடுவான்றதெல்லாம் சும்மா போயிடுச்சு, அட்லீஸ்ட் ஒரு வேலைனாச்சும் சாப்பிட்ணும். ஏன்னா உணவு வந்து வீண் பண்ணக்கூடாது, இருந்தாலும் அளவாக சாப்பிட்டுருந்துக்கிறேன் எனக்கு தேவையில்ல தானே நமக்கு எந்த வேலையுன்ற மாதிரி வேலைலாம் வந்துக்கிறான் நீ யோகிங்கெல்லாம். ஆக்சுவலாக ஓய் யோகிங்க தான் நல்லா வேலை செஞ்சுருக்கணும். யாருக்கு புரியல உள்ளவனோ அவன் தான் என்ன பண்ணும், இந்த சமூகத்தில் வந்து மாற்றத்தையும் உண்மையும் ஏற்படுத்தணும். அதனால் விவசாயி இப்போ விவசாயிக்கிட்ட போய் பூச்சி மருந்து அடி அடிக்காதெல்லாம் சொல்ல கூடாது, ஏன் குழப்பு. நாம் தான் என்ன பண்ணோம், பூச்சி அடிச்சது போய் வாங்கின்னு வரணும். நீங்கள் கத்திரிக்காய் கடைக்கு போனீங்கன்னா பூச்சி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காய் தான் நீங்கள் வாங்கணும், ஏன்னா அதில் தான் எண்டோசல் பண்ணி இல்லை, ஏன்னா நம்மளை விட பில்லியன் டேரே அவங்க தான், அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய். அணில் கட்சி கீழே வந்து மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் இல்லைன்னா என்ன கேளு, அது தெரியுது எப்படியோ. அந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருக்கும், இதை விட நல்ல பழங்கள்லாம் இருக்கும், ஆனால் அது கட்சி பாதி போட்டிருக்கோம் பத்தியா, அது எடுத்துட்டு சாப்பிட்டு பாரு சுவையாக இருக்கும், அது தெரியுது இது நல்லா சுவையாக என்ன பழம் அப்படின்னு தெரியுது. நமக்கு என்ன பண்ணல அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜி இல்லை, சாப்பாடு உணவுப் பொருளில் நமக்கு நாலேஜ் இல்லை, யாருன்னா சொல்லி கொடுத்து தான் சாப்பிட்டுக்கிறோம். வேறு அது சொல்லி கொடுத்ததுலேயே வர சண்டை போட்டுக்கிறோம், இன்னும் ஆடு சாப்பிடலாமா மாடு சாப்பிடலாமா கோழி சாப்பிடலாம்னா இன்னும் சண்டை போட்டுக்கிறோம். இதெல்லாம் நாய்கிட்ட போய் சொல்லிப்பாரேன் போடா அப்படின்ட்டு காலத்துக்கு உச்சாட்டு அது மாதிரி என்ன பண்ணுக்கான், நீங்கள் போட்டது ஆடா மாடா கோழியா குதிரையா வாத்தான இதோ பார்த்து நிற்கின்றீங்க, பண்ணியான்னு பார்த்து நிற்கின்றீங்க, இதை ஊசி போய் போட்டு பாருங்களேன் எது வேணால் இருட்டுமே என்ன பண்ணாது சாப்பிடாது. அதிலலாம் அது கரெக்டாக இருக்குது, நம்ம தான் எப்படி இருக்கிறோம் ஒன்றும் கூட இதில் வர ஜிப்பா பொண்ணு ஒன்றும் பேசிக்கிறானுங்க, செய்வான் செய்வன்ட்டு. இந்த காலத்தில் நம்ம தான் உஷாராகணும், அவங்ககிட்ட போய் சொல்ல கூடாது. எல்லோரும் விவசாயம் பண்ணுறதுக்கு தன்னார்வ பண்ணணும், விவசாயிகளை ஊக்குவிக்கணும். அரசாங்கம் ஊக்குவிக்காது, அவனுக்கு மானியத்தை கொடுத்துட்டு அவனை முட்டாளை வச்சுன்னுக்கிறதுக்கு தான் திட்டமே திட்டப்பட்டுருக்குது. இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான திட்டம் தீட்டப்பட்டுருதுன்னா, இன்றைக்கி இல்லை எல்லா காலகட்டத்துலேயுமே, இப்போ இல்லை இந்த காலத்தில் எல்லா காலகட்டத்துலேயுமே, உழைக்கிறதுக்குன்னு சில மனிதர்களை உருவாக்கிட்டு அவங்ககிட்டருந்து என்ன பண்ணினான், உழைப்பை சுரண்டி எத்தனை அவன் வேலைக்காரன் வேலைக்காரனவே தான் இருப்பான், வாழ்க்கையில் என்ன ஆக மாட்டான் முன்னேற மாட்டான், இவன் நாகரீகத்தில் முன்னேறிட்டான் மயிராகிட்டான் என்னென்னவோ சொல்லணும்ப்பான்,
அவன் எப்படி தான் இருப்பான், சோறு எங்கே செருப்பு தேய்க்கிற என்ன பண்ணுறது இல்லை, காஸ்ட்லி ஷூலாம் போகிறது இல்லை, செருப்பு தேய்க்கிறவர் சரியா, வீடு கட்டுறவரு நல்ல வசதியான வீட்டில் வாழ்கிறது இல்லை, முடி வெட்டுற ஸ்டைல் ஸ்டைலாக இல்லை, மேக்கப் பண்ணுறவங்கெல்லாம் பெருசா இல்லை, இந்த அடிப்படை தொழில் செய்கிறவங்களாம் என்னவா இல்லை பெருசா இல்லை, நம்ம இங்கேருந்து எங்கேயோ போகிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறதுக்கு இன்னொன்னும் வாங்கிட்டு போகிறோம், அவர் காரில் ஏற்றியும் போகிறவர் எப்படி தாங்கிறாரு, அதே காரில் தாங்கிறார், நம்ம தான் என்ன எனக்குறேன், அத்தத்தை கார் பார்க்குறோம், பெரிய கார்லாம் பார்க்குறோம், வாழ்க்கையில் ஏழைகள் முன்னேறதுக்கான வாய்ப்பு எப்போதுமே என்ன பண்ணல இருந்தது இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லோரும் மனிதர்கள் இங்கே எல்லோரும் யார் தான், ஒரு மனுஷன் முன்னேறிட்டான் என்ன அடையாளம் எது, என்ன அடுத்தவங்களை சிந்திக்கிறோம், நல்ல ஒன்றுக்கு அடையாளம் எது அப்படின்னா அடுத்தவங்களை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், இதுதான் இதுதான் மனிதனுக்கு அழகு, மனுஷன் அது மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க, அதனால தான் வாழ்ந்துனுக்குது இந்த பூமி, ஏன் வாழ்ந்துனுக்குதுன்னா நானும் வாழ்கிற பிரித்தியாரம் வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறான், அதனால தான் என்ன பண்ணுது, என்ன படிப்பச்சலும் என்ன பண்ணுங்கிறான், நாலு பேர் நல்லா இருக்கணும்னே வாழ்கிறவன் இருக்கிறான், அதனால தான் இந்த உலகம் வாழ்தில்னா வாழ, அதனால் விவசாயிகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்ல பொருள் விவசாய பொருள்லாம் கத்திரிக்காய் வெங்காயம் கதாக்காளி பூண்டு இதெல்லாம் வாங்கினீங்கன்னா பேரம் பேசாமல் மரியாதையாக கூட ஒரு 5 ரூபா கொடுத்து கூட என்ன பண்ணுங்க வாங்குங்க, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இடைத்தரகர் தான் போடுகிறார் வாங்கும் போது, முடிஞ்ச அளவுக்கு விவசாய நிலத்துலேயே போய் வாங்கி வந்துருக்கின்றனர், முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 4 பேர் சேர்ந்துங்க என்ன பண்ணுங்க, ஆடு மேய்க்கிறாருல்ல அவர்கிட்ட போய் ஒரு 4 ஆடு வாங்கி 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஆள் கூப்பிட்டு கூலி குத்து வெட்டி சாப்பிட்டுங்க, கசப்பு கடைக்காரன் போச்சுன்னா அவன் என்ன பண்ணுறான், 2000 ரூபாய்க்கு வாங்கி 4000 ரூபாய் வாங்குறது எப்படின்னு தான் வாங்க பார்ப்பான், அவனுக்கு சம்பளம் வரணும்ல, சரி ஆடுதான்றதில்ல, ஒரு பருப்பு வாங்குறீங்க ஒரு 10 பேராக சேர்ந்து வாங்கி என்ன பண்ணுங்கள், விவசாயிக்கிட்டேருந்து நெல் வாங்குறீங்க, தரமான நெல் தரமான அரிசி, அப்படி தான் நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருக்கிறோம், அது மாதிரி செய்கிறதுக்கு தான் வல்லரசு ட்ரேடர்ஸ்னே உருவாக்கியிருக்கிறோம், முடிந்த அளவுக்கு கூட்டம் கூட்டமாக போய் யாருக்கு பாருங்கள், இடைக்கிறத்தர் இல்லாமல் வாங்கி ஒரு ஆமையுன்னு ஒன்று சொல்லி இப்போ பிடிச்சி கோடிக்கணக்கில் லட்சம் தான் சம்பாரிச்சான்னு சொல்லி ப்ராடக்ட்லாம் செஞ்சு விற்றுனுக்குறானுங்க, ஆனால் லாபம் எங்கே, ப்ராடக்ட்டுக்கும் அவன் அது விற்கிற காசுக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்கள் இடைத்தரகர் இல்லாமல் நீங்கள் எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா கடையெல்லாம் வச்சு அதுக்குன்ட்டு தனியாக ஆம்பி கடையெல்லாம் இருக்காது, ஏஜென்சி மூலியமாகவே விற்றுனுக்குறான், மறுபடி அரிசியெல்லாம் என்ன பண்ணலாம் தரமானதா, இந்த இப்போ கூட வந்து ஆர்கானிக் விதை விற்க ஆர்கானிக் விற்கிறேன்னு சொல்லி சம்மந்தம் ஏமாத்திங்கிறானுங்க, அவன் ஆர்டர் கேட்டால் போட்டு தர நினைக்கிறீங்க, அநியாயத்துக்கு விலை வச்சு ஆர்கானிக்காக இருக்கும்னு நினச்சிக்கிறான் உங்களுக்கு, அரிசி 50 ரூபான்னா 200 ரூபானா அது அரிசி ஆர்கானிக் அரிசின்னு நினச்சிக்கிறான், அதே அரிசி தான் பேக்கு தனியாக போட்டு இவர் நம்மாழ்வார் ஃபோட்டோவை போட்டு ஆமாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறானுங்க, ஒரு பேக் ஒன்று நம்மாழ்வார் ஃபோட்டோ ஒன்று போட்டால் அது என்ன இது ஆர்கானிக் ஷாப்பு, இது வாங்கினது அதே தான், நல்ல உஷாராக இருங்க பார்த்து எப்படி தான் இருக்குது உலகம், மிஷினில் குத்து தான் நெல் என்ன பண்ணுறான் உடைகிறான், தேங்காய் எண்ணெய் விற்கிறான் ஆர்கானிக்கு, தேங்காய் எண்ணெயிலே செக்கில் போட்டு கண்ணுக்கு எதிர தான் ஆட்டுறான், அந்த தேங்காய் காஞ்ச விதம் எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு, அதுக்கு ஒரு கெமிக்கல் போட்டுது, தேங்காய் வச்சு அந்த கெமிக்கல் போட்டு எடுத்துனு வந்து காஞ்சி எடுத்துனு வந்து என்ன பண்ணுங்கிறான், அப்போ தேங்காய் காய வச்சுருமா வேண்டிய வேலையாதே, நிறைய தில்லாம் கட்டி வச்சு வெள்ளம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, கறிப்பட்டி பேர் மட்டும்தான், சாதாரண அந்த சர்க்கரை எடுத்து போய் அதில் கெமிக்கலை போட்டு நாடு சர்க்கரைன்றது, யார் உஷாராகண்ணா, ஏன்னா எப்படியெல்லாம் ஏமாத்துறதுன்னு தெரிஞ்சிச்சு மனுஷன் மூளைக்கு, ட்ரெஸ் போட்டுன்னு தெரியணும்ல, யாரெல்லாம் எப்படி ஏமாத்தணும்னு தெரிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கிறான், ஏமாத்திருந்தாங்கிறான், நாங்களாம் இன்ஜினியரிங் படிச்சிட்டோம் எங்களுக்கு தான் ரோடு போட தெரியுன்றான், 4 செங்கல் போகுது 4 கருங்கல் போட்டு மேலே தார் ஊற்றிடுவானா நான் இன்ஜினியரிங் படிச்சுவேன், 2 பாண்டு கல் ஜெயிலேந்து போய் போடுவேன் நினைக்கிறீங்க, அப்போ படிக்காதவர் என்ன தான் பண்ணுகிறாரு, படிக்கலைன்ற தாழ்வு மனப்பான்மையை வரை ஏற்படுத்தி வச்சுக்கிறான், உனக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான், நம்மளாம் படிக்கலை அப்படின்னு வரும், படிக்கலைன்னா நமக்கு அறிவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறானுங்க, நம்ம தான் எப்படி இருக்குண்ணா உசராகணும், செருப்பு போடுறதோ செருப்பு போடாததோ ட்ரெஸ்ஸோ அதெல்லாம் இல்லை, விவசாயம் இருந்தது விவசாயம் தொழில் தான் உண்மையிலேயே நல்ல தொழில், மற்ற தொழில் எல்லாம் சும்மா தொழில் தான், உழவுக்கு தொழிலுக்கும் செய்வோம், உண்டு கழி திருப்பொறை நிந்தனை செய்வோம், தொந்தி பெற்று போய் ஹார்ட் அட்டாக் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக செத்தும் போயிடுவேன், விவசாயம் வேலை செஞ்சேன்னா எப்படி இருப்பேன், நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கேன், பூச்சிக்கொல்லி மருந்து அது இதுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நான் வந்து ரொம்ப நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணி நல்ல விலைக்கு விற்க முடியும்னா பூச்சி மருந்து தப்பு, எப்போ தப்பு, நல்ல பொருள் உற்பத்தி பண்ணி நல்ல காசு பார்க்க முடியுமுண்ணா பூச்சி மருந்து தப்பு, அதர்வைஸ் தப்பு கிடையாது.
நான் இன்றி போவதை நன்றி உணர்ந்த என்ற விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகள்ல கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மள நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படிங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.